தெய்வங்களே உங்களை வணங்குகிறோம், உங்களை வணங்குகிறோம். பாடல் மாவீரர் வீர வணக்க பாடல். அன்புச்சோலை என்பது எல்லா பிள்ளைகளையும் வீரச்சாவை தழுவிட்டு மாவீரர்களாக்கிவிட்டு இருக்கிற பெற்றோர்கள் வாழ்கிற 100 ஏக்கரில் நிலப்பரப்பில் அந்த அன்புச்சோலையை நம் தலைவன் உருவாக்கியது. நான் வருகிறேன் என்கிற தகவல் எல்லா பெற்றோருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. உங்களால நம்ப முடியுதோ இல்லையோ, நிலம் முழுமைக்கு வாழ்கிற எல்லோரும் தமிழ் செல்வன், தமிழ் செல்வன், தமிழ் செல்வன் என்ற பெயரை உத்தரித்துக் கொண்டிருந்தார். ஏன்னா அவ்வளவு அன்பு கொண்டு அந்த மக்களை நேசித்தின்தான் நம்ம அண்ணன் தமிழ் செல்வன். நான் அவர் இறந்த 90வது நாளில் அந்த நிலத்தில் இருந்தேன். இப்போ அங்கே போன பிறகு என் தம்பி சேரலாதன், எங்கள் அண்ணா தமிழேந்தி, அதாவது ரஞ்சித்தப்பா தமிழேந்தி, அவர் தான் தமிழ்துறை பொறுப்பாளர், நீதித்துறை பொறுப்பாளர். கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை உள்ள இருந்து வெளியே நின்றுவாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு பழைய நிகழ்வு, எனக்கு அது புரியுது. அப்ப அம்மா அப்பா எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. எல்லாரும் நடுவாலை என்னை உட்கார வச்சுக்கிட்டு அப்படி என்னை முத்தம் கொஞ்சுவது, என்னை தலையை கோதி விடுவது, என்னை தப்பி பேசுவது. ஏதோ ஒரு அப்பா, எனக்கு 90 வயசாகிட்டது மகனே. நான் பார்த்தேன் உலக வரலாற்றில் என் தலைவன் போல இப்படி ஒரு தலைவன் உலகத்தில் எவருக்கும் கிடைக்கவில்லை. அவர் 90 வயது தலைவர். தலைவர் சின்ன அவர் மகன் வயது, அவரை தலைவன் என்று அந்த அப்பா பேசுகிறேன். அவருடைய மனைவி அவர் சொல்லுகிறார், 2 பிள்ளைகள் எங்களுக்கு பா, 2 பிள்ளைகளையும் என் தலைவனுக்காக நான் சாக கொடுத்துட்டேன். ஒரே ஒரு வருத்தம் தாண்டா மகனே, இன்னும் இந்த பிள்ளைகள் இல்லையே என் தலைவனுக்காக கொடுக்க என்று. அதாவது நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு மகன் தனியாக இவ்வளவு இந்த சூழலில் உட்கார்ந்து இருக்கிற என் மனநிலையை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் என்னவாக இருந்திருப்பேன். அப்ப அந்த அம்மா சொல்ற மௌனம், அடர்ந்த மௌனம். அப்ப அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ அழுகிறான், எனக்கு அழுக வருது, நான் அடக்கி கொண்டு இருக்கேன். அழுது அழுதுன்னு சொல்கிறேன், நாங்கள் எல்லாரும் செத்துட்டாலும் பரவாயில்லடாமே, நாங்கள் எல்லாரும் செத்துட்டாலும் பரவாயில்ல,
என் பிள்ளை, என் மூத்த மகன், என் தலைவன் பிரபாகரனை காப்பாத்தி வச்சிருங்க. சத்திய வாசி அப்படின்னு வச்சு பாருங்க, காப்பாத்தி வச்சிருங்க. நாங்க எல்லாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் நட்டு வச்ச பனை மரமும் தேக்கு மரமும் காலடிப்பட்ட இடத்தில் முளைத்த புல்லும் பூண்டும் புரியாமல் இந்த மண்ணில் விடுவதற்கு எப்படிப்பட்ட தாய்களை உருவாக்கி தான் பாரு, எப்படிப்பட்ட தாய்மார்கள். அப்பா இந்த இனத்தில் எங்களுக்கு திரும்ப திரும்ப வாக்கு செலுத்தி நாம் கொடுக்குற அதிகாரம் என்பது நம்ம தலையில நாம தீர்த்து கொடுத்துக்கிறது சமம். சரி, இனத்துக்காக தானே செத்தான் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழர்களுக்கான கட்சி தானே, ஏன் இந்த மாவீரர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்தல? பதில் இல்லை, செய்யாது. சோனியா காந்தியை தெரிஞ்சு காதல் கும்பல் அது எனக்கு பிரச்சனை இல்லை. சோனியா காந்திக்கு பாதுகாப்பா செய்ய நீயே உடைய ஆனால் சோனியா காந்திக்கு புலிகளால் ஆபத்து என்று சொல்வதற்கு உனக்கு எப்படி நாக்கம்? திமுக தலைமை கண்டிக்கலாம், கூட தெரிஞ்சு விட கூட்டணி காதல் பேசல சோவியக்கு வாயில சுருக்கு. நாம ராஜீவ் காந்தியின் மரணம் சரிதான் என்று பேசினோம், அவரை எப்படி சொல்ல நான் தான் சொல்லுவேன். பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் தான் சொல்லுவோம், நாங்கள் தான் சொல்லுவோம். எங்க இனத்திற்கு ஒரு பெருமை இருக்கு. நீ எப்பேற்பட்ட கொம்பனாகவும் இரு, நீ எந்த நாட்டின் அறிவனாகவும் இரு, என் இனத்தை தொட்டா உன்னை தூக்கும். திருமண வீட்டில் சாதி மத உணர்ச்சிகளை கடந்து நான் அவ்வளவாக உறுதியில் திருமண மாநில பொது கொடுக்கல, நான் தான் அருந்ததியர்களுக்கு மூன்று உடுக்காடு எழுதி கொடுத்தேன், இசாமியர்களுக்கு மூன்று உடுக்காடு கொடுத்தேன். ஏன்னா காலை வச்சிருக்கா ராத்திரி வீட்டு அதான்டா உங்களுக்கு வசதி ஆயிடுச்சு. உனக்கு அறியாம வறுமை அறியாம மறந்து வறுமை இருக்கு, அது ஒரு புள்ளப்படுது, அது அறியாம அறியாமலே வறுமையும் சேர்ந்து ஒரு புள்ளப்படுது, அது மறந்து இது மூணு நீங்களுக்கு முதலீடு. 370 பயன்படுத்தி இல்லையா நீட்டி ஒரு ஜனநாயக படுகொலை 370 பயன்படுத்தி ஜனநாயக பாஸ்போர்ட்டை கொடுக்கலாம் வேற நாட்டுக்கு போறீங்கன்னா அதே 370 பயன்படுத்தி வேறு சரி, அதை சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது பிரச்சனை இல்லை, நீக்கியது தந்தான் காலையில் நீக்கியது தவறு, ரெண்டு நாளுக்கு அது நீக்கியது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீக்கி விதந்த நீ புலம் செஞ்சது பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப பேசுவாங்க நம்மகிட்ட, நம்மகிட்ட ரொம்ப பேசுவாங்க. அது எனக்கு இப்ப சமீபகாலமா கொடுக்குற அறிவுரை இல்லைங்க, அது அப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி பேச வேண்டும், கவனமாக இருங்கள். இது ஏன் பேசினீர்கள் நமக்கு ஓத்து வராது. ஏய் சும்மா ஓட்டு டீச்சர் வேண்டாண்டே. பிரபாகரன் படத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் போதும், 17,00,000 பேர் மான தமிழ் மகன் போட்டுக்கானடா, மான தமிழ் எழுதி சொன்னதான். உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடணும். நான் இந்த 17,00,000 மக்களுக்காக போறோம். எங்கள் வெற்றியை
ஊடகம் மறைக்கலாம், அவன் மறைக்கலாம், ஏவனும் மறைக்கின்ற ராஜா, நாங்கள் அது நிகழ்ந்தே தீரும். நீ வாய்கிட்ட ஊசி மேகத்தை கலைக்க முடியாது, குப்பையை நெருப்பா குப்பையை நெருப்ப குப்பையால மூட முடியாது. நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். நீ எழுதி வச்சுக்க, இது எங்கள் மாவீரர்களின் நினைவு சுடர் மீது ஆணையிட்டு சொல்ற நாங்கள். நான் இருப்பேன் இல்லாம போறேன், ஆனால் என் கொள்கை என் தத்துவம் வெல்லும். அதை என் பிள்ளைகள் வென்று காட்டுவார்கள். இப்ப ஆதித்தர் நினைச்சார சீமான் ஒருத்தர் தான் சிவன் இருந்து அவன் எடுத்துட்டு அடியடி அடிப்பாருன்னு அவருக்கு தெரியாது. அவரு செத்து 25 ஆண்டு கழிச்சுதான் நாம வரவே செய்யும் நடக்கும். உங்களுக்கே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நமக்கென்று வரலாறு இல்லை, இலக்கிய சாமியில் தான். பாண்டிய நெடுஞ்செழியர் மதுரை ஆண்டான்னு வரலாறு இல்லை, சிலப்பதிகாரம் படிக்கும் போது நம்ம அறிவு நம்ம பெருமாட்டி கண்ணகி வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் ஓ பாண்டிய நெடுஞ்செழிய ஆண்டான் இதுதான். நல்ல தலைவர் என்று சொன்னது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நமக்கென்று வரலாறு இல்லை தம்பி. ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறாவது நமக்கு வருத்தினார். அதை மாற்றி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு. மாவீரர் நாளில் நீங்கள் அது உறுதியேற்றணும். ஒரு இனம் போராடி செத்தது என்றில்லாமல் ஒரு இனம் போராடி வென்றது என்ற வரலாற்றை நீங்கள் மாற்ற உங்களுக்குள் இருக்கிற மனக்கசப்புகளை கலைந்து உங்களுக்காக உயிரியை கொடுத்தவர்களை நினைவில் கொடுத்து உங்களுக்கு இருக்கிற தாண்மை என்கிற அகந்தையை அந்த ஈகோவை கொலை செய்யுங்கள், விட்டுக் கொடுங்கள். உங்களுக்கு இல்லாத ஒன்று, உங்களுக்கு தராத பதவி பொறுப்பு பிறருக்கு வரும் என்றால் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்காக நீங்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற அந்த பெருமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு வரும். பல லட்சம் பேர் இருக்கு. 284 தொகுதி தான் இருக்கு. 284 தொகுதியில் எல்லாரையும் வேட்பாளராக நிற்க முடியாது. 284 தான் நிற்க முடியும். அவர் யார்? உங்களுடன் பிறந்தவள், உங்களுடன் பிறந்தவள், அவ்வளவுதான் நிறுத்தம். உங்கள் தந்தைக்காக உழைக்கிறீர்கள், உங்கள் அண்ணனுக்காக உழைக்கிறீர்கள், உங்கள் தந்தைக்காக உழைக்கிறீர்கள், எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்ற தேசிய இனத்திற்காக உழைக்கிறீர்கள். இந்த சிக்கலை உணர்ந்துதான் நம்முயிர் தலைவர் நான் பெரிது நீன் பெரிது என்ற எண்ணம் இல்லாது எல்லாவற்றிலும் பெரிது நாடும் நம் இனமும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் என்று அதை புரிந்து கொண்டே நண்பு பிள்ளைகள் களமாட வேண்டும், களத்திலே நிற்க வேண்டும். கற்றோர் வடங்கிறாருங்கள். மாவீரர் நாளில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதி என்பது இதுதான். இதன் பொருட்டும் சோர்வடைய மாட்டேன். நான் உணவு சக்தியாக புணவு சக்தியாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். உனக்கு பிடிக்கல, நாங்கள் சரியா போவதேன்னு உனக்கு வரலா வெளியே அங்கே போய் இருந்த எல்லாரையும் கூட சூழல் இருக்கிறது உள்ள இருந்து எழுத. நீதான் இனத்தின் முதல் தோல்வி. வெளியே எல்லாரும் எழுதுறாங்க, நாங்கள் ரசிக்கிறோம், தீங்கு இருந்து ரசிக்க போறோம். நான் இங்கிருந்து எழுத அதை அனுமதிக்க முடியாது. வெளியே வெடிக்கணும். ஆனால் உடனே நீ நினைச்சுக்க, உனக்கும் சேர்த்த நாங்கள் போராடிட்டு இருக்கணுங்கிறத நினைச்சுக்க. உன் பெற்றோர்கள், உன் குடும்பத்தவர், உன் உற உன் பிள்ளைகள், உன் உறவினர்கள் அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த இயக்கம் போராடி கொண்டிருக்கிறத நினைவில் வச்சுக்க. உன் தெரியுமா, உலகத்தில் சூழியலுக்காக சூழியல் ஆர்வலர்கள் பறவை பட்சிகளின் நேசர்கள் சில அமைப்புகள் சில சமூக ஆர்வலர்கள் போராடுவார்கள் பேசுவார்கள். ஆனால் உலகத்திலே ஒரு அரசியல் பேரியக்க சூழியல் பற்றி சிந்திக்கிறது, புல்லு பூண்டு பூச்சி வண்டுக்காக கவலைப்படுகிறது, அதை பற்றி பேசுகிறது என்றால் உலகத்திலேயே நாங்கள் கட்சிதான். இது சாமிக்கு அரசியல் செய்ய வந்த கூட்டம் இல்லை, வாழ்கிற பூமிக்கு அரசியல் செய்ய வந்த கூட்டம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மக்களை பற்றி மக்களின் நலனை பற்றி சிந்திப்பவன் சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க மாட்டான். அவனுக்கு நேரத்தை
சாதி மதம் சாமியை பற்றி சிந்திப்பவன் ஒருபோதும் மக்களை பற்றி சிந்திக்கின்றான். இப்போது இருப்பவர்களுக்கு பசு நாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தில் போகும். எல்லாவற்றையும் மாற்றி படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு கையில் கிடைக்கும். எனக்கும் நான் என்னால் இயன்றளவு என் கனவை நம் தலைவன் சுமந்து வந்த கனவை உங்களுக்கு கடத்துகிறேன், உணர்த்துகிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எழுச்சியுறுகிறீர்கள், மாற்றுகிறேன். இந்த இனம் பேரழிச்சி கொண்டு பெரும் அரசியல் படையாக மாறி பாதுகாப்பாக வாழ வேண்டியது அவசியம் என்றால் அது உங்கள் கையில் தான் இருக்கு. என்னை வந்து சந்திக்கிற பெருமக்கள், புலம்பெயர்ந்த தேசங்களிலிருந்து வர உறவுகள், உன்னை தான் நம்புகிறோம், நீ தான் நம்பிக்கை என்று சொல்லும் போதெல்லாம் நான் பூசுகிறேன். ஆனால் அதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னையே நம்பி நம் இன உறவுகள் நிற்பதாக சொல்வது பொய். நானே உங்களை நம்பிதான் நிற்கிறேன் என்பதை நினைக்கிறேன். என் பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள் எனக்கு வலிமையான தோள்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற திமிரும் அந்த பெருமிதம் தான் நான் ஏக அடிக்கிறேன். நன்கு பிள்ளைகளே, நன்மை உடன் பிறந்தார்களே, நாம் மிக புனிதமான கனவை சுமந்து நிற்கிறோம். நாம் ஆக சிறந்த புரட்சியாளர்கள் என்ற பெருமிதமும் திமிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பகத்சிங்கள், நீங்கள் ராஜகுரு, நீங்கள் மாவீரர் சுபாஷ் சந்திர போசு, நீங்கள் கிளீவன்கள், நீங்கள் தமிழ்ச்செல்வன், நீங்கள் முத்துக்குமார்கள், அப்துல் நவூப்புகள், நீங்கள் தன்னலமற்றில் நீங்கள் பிறந்த இனத்தின் விடுதலைக்கு உரிமைக்கு போராடி கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள், எனவே நீங்கள் மதிப்பமைக்கவர்கள், நீங்கள் மாண்புக்குரியவர்கள், தற்சர்வடையாதீர்கள். ஐயா பெரியார் அவர்கள் சொல்வது போல அரசியலை சோம்பதும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம் என்று 95 வயது. நீங்கள் இளம் வயது பிள்ளைகள், சோர்வடையாதீர்கள். நம் தலைவன் நமக்கு கற்றுக்கிறார், உறங்காதீர்கள், இளங்கள் ஓடுங்கள், நீங்கள் அடிமைகள், விடுதலை விடுமுறை ஓடுங்கள், ஒரு நாள் நீங்கள் உறங்கலா, யாரும் உங்களை எழுப்ப மாட்டார்கள், உங்கள் மரணத்திற்கு என்ன உணர்த்துகிறார், மரணமறை ஓடு. ஏ